தென்னாருடைய சிவனே போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்று, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்று, பராய்த்துறை மேவிய பரணே போற்று. எப்போவுமே ஈசன் திருவுருள் இல்லாமல் எதுவுமே கிடையாது. ஆனாலும் இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு விமானத்தில் பறந்து போகிறத விட சிறப்பு கப்பலில் போகிறது. அந்த காலத்தில் பழக்கத்தில் வச்சாங்க. ஏன், என்ன காரணம்? பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்டு வச்சிட்டார் வள்ளுவர், திருவள்ளுவர். அற்புதமான ஒரு மனிதர். அதுபோல குருவருளும் திருவருளும், குருவருள் இல்லாமல் திருவருள் கிடையாது. ஆகையினால இந்த குருவருளும் திருவருளும் கூடிய இந்த இமைக்கும் வறுமைக்கும் இல்லையா, இப்போ ரைட்டு முன்னாடி செஞ்ச வினைப்பயன் ஏதோ அது பிறப்பாக திருப்பி வந்தாச்சு. மீண்டும் ஓர் கருப்பையூர் வாராதிருத்தல் வேண்டும். அதனுடைய சிறப்பை பற்றி ரொம்ப கருத்துவாதமாகவும் கருதும் வாதமாகவும் கரு உள்ளதாகவும் அந்த கருவுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவுருள் 11 திருமுறை ஆசிரியர்களுக்கு பூர்ணமாக உண்டு. அப்படி திருவாலவாய் உடையாய் காரைக்கால் அம்மையார், திரு ஆலவாய் உடையார் காரைக்கால் அம்மையார், சேரமான் பெருமான், நக்கீரர், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி முதலிய பன்னிருவரால் பாடப்பெற்ற 40 நூலின் தொகுதியே 11 திருமுறையாகும். சாமி, இதை தான் ஏற்கனவே சொல்லிட்டீங்களே ஐயா. அசைவிட்டு இறங்கும் இந்த பல்லு இருக்கு இல்லையா, அதில் நல்ல அமுத போட்டோம்னா அது மெல்ல உள்ளே போகும். ஆனால் கல்லோ கட்டையை போட்டால் என்ன செய்யும், தூந்து போயிடும். அதுபோல இது திருவமுது மாதிரி இறைவனுக்கு நாம் இது எத்தனை முறை சாற்றுவித்தாலும், இதை எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை வாட்டி முடிந்து பார்த்தாலும், எத்தனை வாட்டி வாசித்தாலும், அதுக்கு அந்தந்த வேலைக்கு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பலன் உண்டு. அதுபோல இந்த 11 திருமுறை ஆசிரியரை பேரையெல்லாம் சொன்னாலே, ஆசிரியர் பேர் சொன்னாலே புண்ணியம். ஆலபாய் பெருமான் சேரமான் பெருமானுக்கும் கொடுத்த திருமுக பாசுரமானது முதலில் அமைந்துள்ளது. 63 நாயன்மார்களுள் ஒருவரான காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு முறை சொல்லும்போது அதில் ஏதாவது கோடிட்டு காமிக்கக்கூடியதோ அடியிட்டு காமிக்கக்கூடிய வாசகமும் இருக்கும். அதனால இந்த காரைக்கால் அம்மையார் பாடிய அற்புத திருவந்தாதி, திரு இரட்டைமணி மாலை, திரு ஆலங்காட்டு பதிகம் ஆகியவை இந்த தொகுப்பில் இருக்குது. எதில் இருக்குது, 11 திருமுறையில் இருக்குது. பல்லவர் மரபில் வந்த ஐயடிகள் காட வருவோம் நாயன்மாரும் 63 நாயன்மார்களுள் ஒருவராவர். இவர் பாடிய சேத்திர வெண்பா, நம்ம இன்னைக்கு சேத்திரன்னு போடுறோம், சேத்திரம்னு சொன்னால் அந்த ஊரை குறிக்கக்கூடியது, தலம்னு சொல்லலாம். தலம்னா அந்த இடத்தோட பேர். இத்தொகுதியில் இருக்கக்கூடியது யாரோடது, ஐயடிகள் கடவுள். அடுத்து சிரமான் பெருமான் நாயனாரும் 63 நாயன்மார்களுள் ஒருவர். சாமி, இந்த 63 நாயன்மார்களில் எல்லாருமே ஆசிரியரான, எல்லாருமே ஆசிரியர் தான். நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டுதல், இந்த பிறவிக்கு பூர்ணமாக வழிகாட்டுறது. பூர்ணப்பாக இந்த பிறப்பு மீண்டும் பிறக்கப்படாது இல்லையா. மாணிக்க வாசி சொல்லும்போது சொல்கிறார், புல்லாய் பூடாய் புடுவாய் மரமாய் ஆரம்பிக்கிறார். அதுபோல இந்த அற்ப பிறவியான மனித பிறவி மீண்டும் பிறக்கக்கூடாது. ஏன்னா 6 அறிவு உடைய, 6 சுவை கூடிய, 6 ஆதாரமுடைய இந்த உடம்பு புரியக்கூடிய, உணரக்கூடிய, திறனறியக்கூடிய சிறப்பு மனதளவில் எல்லாத்தோடையும் தொடர்புக்கு காரணகர்த்தாவாக இருக்கூடிய இந்த மனித பிறப்பானது மீண்டும் பிறக்கக்கூடாது. இறைவன் இருக்கார், இனிமேல் பாவம் செய்யக்கூடாதுன்னு உணரக்கூடிய ஒரு பிறப்பு, அதை பற்றி உணர்த்தப்படக்கூடிய சிறப்பு 11 திருமுறைக்கு உண்டு. சரி, அப்போது சுந்தரமூர்த்தி நாயனாரின் தோழரான சேரமான் பெருமார் இவர் பாடிய பொன்வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணிக்கோவை, திருக்கைலாய ஞான உலா, நல்லா கவனிக்கணும். உலாங்கிற நூலை முதன் முதல்ல சிறப்பு செய்தவர் சேரமான் பெருமான் தான். இது பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தார் போல இந்த 11 திருமுறையில் இந்த உலா இலக்கியங்களில் முதலில் தோன்றிய உலா இதுவே. சங்ககால நக்கீரர் பாடிய திருமுருகாற்றுப்படை இத்தொகுப்பில் உள்ளது. திருமுருகாற்றுப்படை 11 திருமுறையில் இருக்குது.
அதுக்கு அடுத்தாற் போல பிற்காலத்தில் வந்த நக்கீரர், கபிலர், பரணர், கல்லாடர் என்பவர் பாடிய பாடல்களும் இத்தொகுப்பிலே இருக்கு. அடுத்து பட்டினத்தார் திருவெண்காடுடையார் என்ற பெயருடையார் பட்டினத்தார் வரலாறு பலவாறாக வழங்கியது. பட்டினத்தார்ங்கிறது பல பேருக்கு பட்டினத்து பிள்ளை, பட்டினத்து அடிகள், பட்டினத்தார் அப்படின்னு சொல்லி மூணு சொல்லி போடுறாங்க, ரெண்டு சொல்லி போடுறாங்க. திருவெண்காடர்ங்கிற ஒரு காரணமாக இருக்கக்கூடியவர் வரலாறு பலவாறாக இருக்குது. அப்படி இவர் பாடிய கோயில் நான்மணி மாலை, திருக்கழும மும்மணி மாலை ஆகியன இந்த தொகுப்பில் இருக்குது. எதில் இருக்குது? 11 திருமுறையில் இருக்குது. நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடியுள்ளார். நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தன் மீது ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம், ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருபுலா மாலை, ஆளுடைய பிள்ளையார் திருக்கலம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திருத்துகை என ஆறு ஆளுடைய, அதாவது மும்மணிக்கோவை. இந்த தொடர்பாக கவனித்து பார்த்தோம்னா ஆறு விதமான சிறப்பை நம்பியாண்டார் நம்பி திருஞான சம்பந்தருக்கு செய்துள்ளார். அடியாருக்கு அடியாரே செய்யக்கூடிய சிறப்பு திருஞான சம்பந்தர் மீது வேறு யாரும் இவ்வளவு பாடல் பாடவில்லை. இதை காரணப்படுத்தக்கூடிய சிறப்பு 11 திருமுறை கொண்டு. அப்போ பக்திங்கிறது என்ன அப்படிங்கிறது, குரு பக்தினா என்னங்கிறது, பக்தி பண்ணால் என்ன கிடைக்குங்கிறது, இது எல்லாத்தையும் காரணப்படுத்தக்கூடியது 11 திருமுறை என்று சொல்லி இந்த சந்திப்பினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. அடுத்த தொகுப்பில் காண்போம். நன்றி.